ವಾಕರ್ತಾವಿವ ಸಂಪೃಕ್ತೌ ವಾಕರ್ತ ಪ್ರತಿಭಕ್ತಯೇ ಜಗತ ಪಿತರೌ ವಂದೇ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರೌ. ಎಲ್ಲಾಂ ವಲ್ಲ ಅರುಳ್ಮಿಗು கர்ப்பரட்சாம்பிகா சமேத மாதவி வினேஸ்வர சுவாமி திருக்கோவில் திருக்கருகாவூர் தஞ்சை மாவட்டம். திருக்கோவிலின் வரலாறு. இது முல்லை காடாக இருந்தது. அப்போ கௌதமர் கார்க்கேயர்னு என்ற முனிவர் தபஸ் பண்ணிட்டுருந்தார். இப்போ வேரிகை நித்துருவர்னு தம்பதிகள் வந்து குழந்தை இல்லைன்னு பிரார்த்தனை பண்ணினார். இன்னும் இந்த காட்டில் 48 நாள் சிவபூஜை பண்ணுங்க, குழந்தை பாக்கியம் ஏற்படுங்கிறார். இன்னும் 48 நாள் சிவபூஜை பண்ணுறதுக்கு லிங்கம் ஆலயம் எதுவும் கிடையாது. இன்னும் ஒரு புத்து ஒன்று இருந்தது, அது மேலே முல்லை கொடி சுற்றியிருந்ததுனால லிங்கமாக பாவித்து முல்லைவனநாதர்னு பெயரிட்டு 48 நாள் சிவபூஜை பண்ணி வந்தார். இந்த சிவபூஜையில் சுவாமி மகிழ்ந்து அம்பாளுக்கு கட்டளையிட்டு அம்பாள் வந்து அந்த அம்மாவுக்கு மகப்பேறு பாக்கியம் கொடுத்தார். உடனே இந்த அம்மா கர்ப்பமானார். வருணலோகத்தில் யாகம் நடக்கிறது, இந்த கணவர் யாகத்துக்கு போயிடுறார். இந்த அம்மா தனிமையில் இருக்கும்போது ஊர்த்வபாத முனிவர்னு இந்த விட்ட கேட்குறார். உடனே கர்ப்ப அவஸ்தையினால் ஒன்று உபசரிக்க முடியல. அது தெரியாத ரிஷி வந்து சபிச்சுட்டு போயிடுறார். என்னை அலட்சியப்படுத்துகிற, உனக்கு ராஜயிற்று ரோகம் வரட்டன்னு. உடனே அந்த அம்மாவுக்கு வலிப்பு ஏற்பட்டு அந்த கரு களைஞ்சு போயிடுறது. நீ அம்பா சாபம் கரு களைஞ்சு போயிடுறது. அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறாள், வரம் கொடுத்து சாபம் எடுத்து என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு. நீ அம்பாள் வந்து அந்த களைஞ்ச கருவை எடுத்து கடத்தில் காத்து அங்கங்கலம் வச்சு அந்த அம்மாவுக்கு குழந்தையாக உருவாக்கி கொடுக்குறாள். குழந்தைக்கு பால் வேணுங்கிறதுக்கோசரம் காமதேனு கட்டளை இட்டு காமதேனுதனுடைய குழம்புனால பூமியை சுரண்டி பால் உற்பத்தி பண்ணுது. அதுதான் எய்தாப்புல குளம், கோயிலினுடைய தீர்த்தம், க்ஷீரகுண்டம்னு பேர். வருணலோகத்தில் யாகெல்லாம் முடிஞ்சு இந்த சம்பவத்தெல்லாம் வந்து கேள்விப்பட்டு சுவாமி அம்பாலவே தரிசனம் பண்ணுறா. உன்னை அவள் ரிஷபாருடராக காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது லோகக்ஷேமார்த்தமாக வேண்டிக்கிறா. குழந்தை இல்லாதவாளாக யார் வந்தாலும் குழந்தை உண்டாகணும், கர்ப்பிணிகளுக்கெல்லாம் கரிச்சது உதவி ஏற்படக்கூடாது, புத்திர சம்பந்தமான தோஷங்கள் வரக்கூடாது, அதனால் கருகாத்த நாயகியாக விளங்கணும்னு வேண்டிண்டா. ஏன்னா அம்பாள் பேர் தமிழில் கருகாத்த நாயகி, வடமொழியில் கர்ப்பரட்சாம்பிகை.
சிறை சூடிய உன் பதம் பாடினதால் கோடி வரும் நலம் கூடி வரும் பிறை சூடிய உன் பதம் பாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் புனை நாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் புனை நாடினதால் க்ஷேமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே க்ஷேமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே நாமமெனும் செந்தேனமுதை உன் நாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் மகேஸ்வரனே கோல எழில் மயில் வாகனாம் வடிவேலனையின் ரமகேஸ்வரனே மாலவனும் அறியாதவனே ஞானமெலாம் நிறைநாயகனே மாலவனும் அறியாதவனே ஞானமெலாம் நிறைநாயகனே தாம் தக தோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடுமாண்டவனே தாம் தகதோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடுமாண்டவனே உன்னாமெனும் செந்தேனமுதை உன்னாமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் தீவினையாம் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் எம் தீவினையாம் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் பதம் பாடினதால் கோடி வரும் நலம் கூடி வரும் பிறை சூடிய உன் பதம் பாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் புனை நாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் புனை நாடினதால் க்ஷேமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே க்ஷேமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே நாமமெனும் செந்தேனமுதை உன் நாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம்
குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து அம்பாள் சன்னதியில் நெய்யினால் படியில் தடவி கோலம் போட்டு மிச்ச நெய்யை அம்பாள் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுப்போம். தம்பதிகள் இவரும் 48 நாள் நெய் சாப்பிட்டுன்னு வந்தால் புத்திரபாக்கியம் ஏற்படும். அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு விளக்கெண்ணெய் பூஜை பண்ணி கொடுப்போம். அந்த பிரசவம் நேரம் வரும்போது வயிற்றில் தடவினா சுகப்பிரசவமாகும், உயிர்ச்சேதம் எதுவும் வராது. அதனால் அம்பாள் பேர் தமிழில் கருகாத்த நாயகி. சிவன் வந்து அப்படியே சுயம்பு மண்ணாலானவர், மேலே அபிஷேகம்லாம் கிடையாது. மாதத்தில் வளர் பிறகு பிரதோஷத்தினிங்க மட்டும்தான் சுவாமிக்கு புணுகு சாத்துறது. இந்த சர்ம சம்பந்தமான தோல் வியாதிகள் இருந்தாலும் சுவாமிக்கு புணுகு சட்டம் பிரார்த்தனை பண்ணிட்டு சாத்தினா அந்த நோய்கள் குணமாகும். வருடந்தோறும் வைகாசி விசாகம் பிரம்மோத்சவம், ஆடிப்பூரம் 10 நாள் உற்சவம். குழந்தை பிறந்தோன்னு அம்பாள் சன்னையில் தங்கத்தொட்டியில் இருக்குது. அந்த தங்கத்தொட்டியில் அம்பா குழந்தையை போட்டு அம்பாவை ஒரு தரம் வள வேண்டியது ஒரு பிரார்த்தனை இருக்குது. அப்புறம் துலாபாரம் கொடுப்பா, குழந்தைக்கு பிறந்தோன்னு இடைக்கிட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறாலும் அந்த துலாபாரம் நெய் கல்கண்டு ஜீனி அரிசி எல்லாம் துலாபாரமாக கொடுப்பார்கள். அதனால் சுவாமி அம்பாள் எல்லாம் கிழக்கு பார்த்த சன்னதிங்க. சுவாமிக்கு அம்பாளுக்கு நடுவில் சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர் வடிவமைப்பில் அந்த அமைச்சிருக்கா கோவிலை. சோமாஸ்கந்தர வழிபட்டா புத்திரபாக்கியம் ஏற்படும். அதனால கோவிலையே அப்படி அமைச்சிருக்காங்க. மனங்களில் வாழும் சிவனே, உந்தன் மந்திர திருவடிகள் சரணம், சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே, வெற்றிகள் தருவாய் தினமும் கருணாமூர்த்தியே, புலியூர் உரைகின்றவார் ஆதிபுரீசாடும் நடராஜா. மனங்களில் வாழும் சிவனே, குந்தன் மந்திர திருவடிகள் சரணம், குந்தன் மந்திர திருவடிகள் சரணம். தேவாதி தேவர்களும் அசுரரும் அமுது பெற, தேவாதி தேவர்களும் அசுரரும் அமுது பெற, திருப்பார் கடல் கடைந்தார் அலகால விஷம் கண்டார், விஷமது வெளி பரவ பின்னோர்கள் உன்னிடமே. இறைவா மது வெளி பரவ விண்ணோர்கள் உன்னிடமே, சரண் புக சங்கரனே நஞ்சுண்டேஸ்வரரானாய், பிரதோஷ திருநாளில் சிவனுனை நினைப்போர்க்கு பூர்வ ஜன்ம வினைகள் மாறும் வாழும் காலம் வளமாயாகும். பிரதோஷ நாயகரே ஆதிபுரி சிவனாரே, மனங்களில் வாழும் சிவனே, குந்தன் மந்திர திருவடிகள் சரணம், குந்தன் மந்திர திருவடிகள் சரணம். தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற, தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற, சந்திரனின் வினையறுத்தாய் மாறுதலை நீ உரைத்தாய், சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய். இறைவா இறைவா தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய்,
அது முதல் அரகரனே சந்திரசேகரன் என ஆனாய். யமபயம் வரும்போதில் சிவன் உனை துதிப்போர்க்கு காலன் செய்யும் விதி மாறும் ஆயுட்காலம் அதிகம் சேரும் பிறை சூடும் பெருமானே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் தருவாய் தினமும் கருணாமூர்த்தியே புலியூர் உரைகின்றவா ஆதிபுரீசாடும் நடராஜா மனங்களில் வாழும் சிவனே குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் தருவாய் தினமும் கருணாமூர்த்தியே புலியூர் உரைகின்றவா ஆதிபுரீசாடும் நடராஜா மனங்களில் வாழும் சிவனே குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் தேவாதி தேவர்களும் அசுரரும் அமுது பெற தேவாதி தேவர்களும் அசுரரும் அமுது பெற திருப்பார் கடல் கடைந்தார் அழகால விஷம் கண்டார் விஷமது வெளிப்பரவ பின்னோர்கள் உன்னிடமே இறைவா மது வெளிப்பரவ விண்ணோர்கள் உன்னிடமே சரண் புக சங்கரனே நஞ்சுண்டேஸ்வரரானாய் பிரதோஷ திருநாளில் சிவனுனை நினைப்போர்க்கு பூர்வ ஜன்ம வினைகள் மாறும் வாழும் காலம் வளமாயாகும் பிரதோஷ நாயகரே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் வாழும் சிவனே குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற சந்திரனின் வினை அறுத்தாய் மாறுதலை நீ உரைத்தாய் சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய் இறைவா இறைவா தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய் அது முதல் அரகரனே சந்திரசேகரன் என ஆனாய் யமபயம் வரும்போதில் சிவன் உனை துதிப்போர்க்கு காலன் செய்யும் விதி மாறும் ஆயுட்காலம் அதிகம் சேரும் பிறை சூடும் பெருமானே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திரத்தில்
திருவடிகள் சரணம். சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே, வெற்றிகள் தருவாய் தினமும். கருணாமூர்த்தியே புலியூர் உரைகின்றவா, ஆதிபுரீசாடும் நடராஜா மனங்களில் வாழும் சிவனே, உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். நின்று
நின்றதே
சிவ சிவனே